இரண்டாம் உலகப் போரின் போது நேச நாட்டு படைகள் பயன்படுத்திய விமான தளம் ஒன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நகர் என்ற பகுதியில் உருக்குலைந்த நிலையில் உள்ளது. ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில் இருந்த இந்த பகுதியை மீட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் அடையாளமாக அதை மாற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1955 என்எல்சி சுரங்க அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அப்போதைய பிரதமர் நேரு வந்த விமானம் இந்த விமான தளத்தில்தான் தரையிறங்கியுள்ளது. அதன் பிறகு வரலாற்று சிறப்புமிக்க இந்த விமான தளம் பெரிதும் பயன்படுத்தப்படாமல் அப்படியே விடப்பட்டது. 300 ஏக்கர் பரப்பளவில் உள்ள விமான தளம் தற்போது ஆக்கிரமிப்பாளர்களிடம் சிக்கியுள்ளதாகவும் ஓடுதளம் அருகே கூழாங்கற்களை திருடுவதற்காக சிலர் மண்ணை தோண்டி வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. 70 ஆண்டுகள் முன் போடப்பட்ட விமான தளம் இன்றும் தரமாக உள்ள நிலையில் அதை தானியங்கள் உலர்களமாக சிலர் உபயோகித்து வருகின்றனர். தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கென்று பெரிய அடையாளங்கள் எதுவும் இல்லாத நிலையில் இரண்டாம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட இந்த விமான தளத்தை மீட்டு பராமரிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த பகுதியை பயிற்சி விமான நிலையமாக மாற்ற வேண்டும் அல்லது அது ஒரு அடையாள சின்னமாக பூங்காக்கள் அமைத்து பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா்.